அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு கால கட்டிடங்கள்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. அந்த கட்டிடங்கள் எல்லாமே கலை நுணுக்கத்தோட சிறப்பாகவும் அழகாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் புதுவையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரோடியர் மில்லும் இருந்துகிட்ருக்கு. அது பார்த்தோம்னா 1800 ஆண்டுகளில் ஃப்ரெஞ்சு ஆட்சியின் கீழே இந்த புதுவை இருந்த போதிலும் ஆங்கிலேயர்களும் இங்கு வசித்து வந்திருக்கிறாங்க. 1898 ஆண்டு லண்டனை தலைமையகமாக கொண்டு ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தால் ரோடியர் மில் வந்து 26 ஏக்கரில் தொடங்கப்பட்டது. இந்த மில்லை வந்து ரொத்தியார் என்றக்கூடிய ஃப்ரெஞ்சுக்காரர் தான் தொடங்கியிருக்கிறாங்க. நாளடைவில் அந்த பேர் மருவி ரோடியர் என்று ஆகியிருக்கு. அப்போதே 300 தறிகளுடன் பல வண்ண துணிகள் தயாரிக்கும் வசதியுடனும் மில்லு தொடங்கப்பட்டிருக்கு. ஸ்பின்னிங், காட்டன் துணி நெய்தல், செயற்கை இழை தயாரிப்பு, சாயம் தோய்த்தல், சலவை போன்ற அனைத்து பணிகளுமே இங்கே நடந்திருக்கு. தொடக்கத்தில் இங்கே உற்பத்தியான துணிகள் எல்லாமே லண்டனுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. மூலப்பொருட்களை கொண்டு வரவும் உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்லவும் வசதியாகவும் 1899 ஆண்டு மில்லுக்குள்ளே ஒரு ரயில் பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு. துணிகள் தயாரிப்பதற்கான கச்சா பொருட்கள் இந்திய பகுதிகளிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்துமே பெறப்பட்டு வந்திருக்கு. 1924 ஆண்டில் இந்த மில்லு வந்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே 11.26 ஏக்கரில் பி யூனிட்டும் நியூ மில்லு தொடங்கப்பட்டிருக்கு. 1975 வந்து 13.74 ஏக்கரில் ஐயங்குட்டி பாளையத்தில் சி யூனிட்டும் அங்கே வந்து கேன்வாஷ் மில்லும் தொடங்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி சுதந்திரம் பெற்றதை அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி விட்டு வெளியேற தொடங்கியிருக்கிறாங்க. இந்த மில்லையும் லண்டன் நிறுவனத்திடமே விற்கவும் முன்வந்திருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 1980 ஆண்டு ஜூலை மாதம் மும்பையை சேர்ந்த ஜிஎன் சாட்டி என்ற தொழிலதிபர் வந்து இந்த மில்லை விலக்கி வாங்கி நடத்திட்டு வந்திருக்காரு. அவருடைய நிர்வாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மில்லு வந்து சரியாக நிர்வகிக்கல தான் சொல்லலாம். இதனால் என்ன பண்ணாங்கன்னா தொழிலாளர்களுடைய போராட்டங்களை வெடித்திருக்கு. இதன் காரணமாக 1983 வந்து இந்த மில்லு மூடப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் ரோடியர் மில்லு வந்து சுமார் 7600 தொழிலாளர்கள் வேலையை பார்த்து வந்திருக்காங்க. மில்லு திறக்க கோரியும் போராட்டங்கள் நிறையவே செஞ்சுருக்காங்க. போராட்டங்கள் பெரிதாக வெடிக்கவும் செஞ்சுருக்கு. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராஜீவ்காந்தி புதுவை வந்திருந்தாங்க. உப்பளம் இந்திரா காந்தி திடலில் பேசிய அவங்க இந்த ஏஎஃப்டி மில்லை கண்டிப்பாக திறப்போம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. தேர்தல் முடிந்த பின்பு 24/12/1985 மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கு. மில்லை தனியாரிடமிருந்து கையகப்படுத்தி புதுவை அரசிடமும் ஒப்படைச்சிருக்காங்க. அதன் பின்பு அவசரகதியில் வந்து சீரமைக்கப்பட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. 10/6/1986 மில்லும் திரும்பவும் இயங்க தொடங்கியிருக்கு. ஐஏஎஸ் அதிகாரியான பிஎம் நாயர் வந்து மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டாங்க. மில்லில் தொழிற்சங்கங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. மில் லாபத்தில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போ வந்து மில்லில் வந்து இராணுவ வீரர்களுக்கு தேவையான சீருடைகளும் பாராஷூட் துணிகளும் என 93 ரக துணிகளும் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ கிடைச்சிருந்த லாபத்தொகையில் மில் பெயரிலேயே புதுவை அடுத்த பட்டானூரில் 55 ஏக்கரில் நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த நிலத்தை வாங்க அப்புறம் என்ன இருக்குன்னா சில கால லாபத்தில் இயங்கி இருக்கக்கூடிய ஏஎஃப்டி மில் வந்து பின்பு மிகவும் சரிவு பாதைக்கு தான் தள்ளப்பட்டதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2011 ஆண்டு ஏற்பட்ட தானே புயல் தாக்கி மேலும் மில்லு வந்து மிகவும் கடுமையான சேதத்தை தான் சந்திச்சதுன்னு சொல்லலாம். மில் மறுபடியும் மூடக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. வருங்காலத்தில் மில்லு திறக்கப்படுமா இல்லை நிரந்தரமாக மூடப்படுமா அந்த மாதிரியான நிலை வருமா அப்படின்னு புதுவை மக்களுக்கே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.